ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து 3/4 ஸ்லீவை வந்து ஹாஃப் ஸ்லீவாக கட் பண்ணி தர சொன்னாங்கங்க. அதோடய வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு இப்போ நம்ம ஒரு ரீயூஸ் ஐடியா பார்க்க போகிறோம். இது வந்து ரெண்டு ஸ்லீவோட வெட்டி எடுத்த மீதமான கைப்பாகந்தாங்க, பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டாப்போட லென்த்தையுமே கொஞ்சம் கட் பண்ணி தர சொன்னாங்க, அந்த கிளாத்து வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டு ஸ்லீவ்லேயும் மீதமான துணியை சரி சமமாக வெட்டிக்கிறோம். அந்த டாப்போட பாட்டம் கட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா, உயரத்தை கம்மி பண்ணி தர சொன்ன கிளாத்து, அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இதை வந்து இப்போ ஒரு யூஸ்ஃபுல்லாக மாற்ற போகிறோங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது பாட்டம் வெட்டி எடுத்தோம் இல்லையா, உயரம் கம்மி பண்ண அந்த துணி வந்து ரெண்டாக வெட்டிக்கிறேங்க. வெட்டி நம்ம இதை வந்து அப்படியே வந்து ரெண்டாக ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நீளமாக இருந்ததை அகலமாக தைச்சிக்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம அதை தைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து அந்த நீளமாக இருந்த பகுதியை கட் பண்ணி ரெண்டாக ஜாயின் பண்ணி அகலமாக ஆக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஸ்லீவோட ஹைட்டுக்கு கொண்டு வர போகிறோம். இப்போ நான் தைச்சிட்டேன், ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க, அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே திருப்பி அது மேலேயே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் சாரீஸ் ப்ளவுஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இப்போ நம்ம அந்த ஸ்லீவ் பகுதி ரெண்டு எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அது கூட இப்போ ஜாயின் பண்ண அந்த பகுதியை மேலே வச்சுக்கிறோம். ரெண்டு ஸ்லீவையும் அடியில் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ண கிளாத்து அடியில், ரெண்டு அந்த கைப்பகுதியில் மீதமான பகுதி வெட்டின பகுதியும் எடுத்துக்கிறோம். எடுத்து மூணையுமே ஒன்றா வச்சு இப்போ ஜாயின் பண்ணிக்க போகிறோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ண கிளாத்து, அடுத்து கீழே ரெண்டுமே அந்த 3/4 ஸ்லீவில் மிச்சம் இருந்த அந்த கிளாத்துங்க. மூணையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம். இது அப்படியே திருப்பி பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஜாயின் பண்ண கிளாத்து இது ரெண்டும் ஸ்லீவ் கிளாத்துங்க. இது அப்படியே திருப்பி வச்சு பாருங்கள். நமக்கு இந்த கிளாத்து வந்து ஜாயின் பண்ண கிளாத்து ஹைட் அதிகமாக இருக்குது, அதனால் நான் வந்து ஸ்லீவ் அளவுக்கு கொஞ்சம் மடித்து தைச்சுக்கிறேன். மடிச்சிட்டோன்னா நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ண அந்த ஸ்டிச்சஸ் கூட தெரியாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. இப்போது ஈவனாக இருக்குங்க, மூணு கிளாத்தும் கரெக்டாக இருக்குது. இது கூட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இதில் ஒரு ஜிப்பர் வச்சு தைக்க போகிறோங்க. தைச்சிட்டோன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பர்ஸ் ரெடியாயிருங்க. பாருங்கள், இப்போ சரி சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஜிப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ வந்து நம்ம மூணு லேயர், அதாவது ரெண்டு லேயராக இருக்க பர்ஸாக தான் தைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சைடில் ஜிப்பை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்ம எங்கேயுமே மடித்து தைக்கிறதோ இல்லை ஓரத்தையில் போட வேண்டியதோ இல்லை, ஏற்கனவே ஜாயின் பண்ண ஸ்லீவ் தான், அதனால் நல்லா துணி வந்து அதிகமாக பிசுறு இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த பக்கமும் இதே போல் வச்சு ஜாயின் பண்ணணுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாங்க. ஜிப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஜிப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். அது வந்து தைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், தட்டவும் செய்யாது, நீடிலில் தட்டவும் செய்யாது. நம்ம இப்போ வந்து ஒரு ஆல்ட்ரேஷனுக்காக கொடுத்த வேஸ்ட்டு கிளாத்தை தான் யூஸ்ஃபுல்லாக மாற்றுறோம். இப்போ ஜிப்பை தைச்சிட்டோங்க. தைச்சிட்டு நம்ம இதை அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கலாங்க. உள் பக்கத்தை வச்சு இப்போ நான் சுற்றியும் ஒரு ஓரத்தையல் போடுறேன். ஜிப்பு வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதனால் உள் பக்கமாகவே வச்சு அந்த ஜிப்பு வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு சைட்லேயும் தையல் போட்டால் போதுங்க. ரெண்டு சைடு ஜிப்பு நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ மூணு கிளாத்தையுமே ஒன்றா வச்சு நம்ம வந்து அந்த பகுதியை க்ளோஸ் பண்ணுறோம்.
மூணு பகுதி ஜிப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் டைட்டாக இருக்கனால நூல் கட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் மெதுவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்கும் கிளாத்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தைச்சிட்டோம். இப்போ டபுள் லேயர் பர்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் ஓல்டு நைட்டியில் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் இருக்க ஜிப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு வேஸ்ட் கிளாத் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அப்பப்போ தேவைப்படும் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகாக குட்டியாக நம்ம ஒரு பர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் பாருங்கள் சில திங்ஸ் எல்லாம் அதில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஓரத்தை வந்து நான் சிசரை வச்சு எடுத்து விடுறேங்க. நம்ம மடித்து என்ன தான் திருப்பினாலும் மூணு கிளாத் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறோம், அதனால் ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஓரத்தை வந்து சிசரை வச்சு நான் எடுத்து விடுறேங்க. சூப்பராக ரொம்ப அழகாக சிம்பிளாக நம்ம வந்து ரெண்டு லேயர் இருக்க மாதிரி பர்ஸ் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ நான் வந்து உள்ளே வந்து பாபின் கேஸு பாபின் எல்லாம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். சின்ன டிம்மர் சிசர் கூட கற்று கூட உள்ளே வச்சுக்கலாங்க, அந்தளவுக்கு நல்லா லென்த்தாக தான் இருக்குது. நம்ம வந்து மணி பர்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, வெளியில் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு சின்ன சின்ன ஐடியா தாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வேறு வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். நான் வந்து இதை வந்து பர்ஸ் சுற்றி வேணும்னாலும் நீங்கள் உங்களுக்கு ஓரத்தையல் போட்டுக்கலாம். ஆனால் இது ஒரு நாலஞ்சு கிளாத் உள்ள துணினால் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓரத்தையல் போடணுன்றதே இல்லைங்க. இப்போ பாருங்கள், நான் இதில் பர்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து பணம் கூட வச்சுக்கலாங்க. நம்ம எப்படி தேவையோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.